ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம மினி விலாக் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போது ஷார்ஜாவில் இருக்க சிட்டி சென்டர் மாலுக்கு தாங்க வந்திருக்கோம் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக. இங்கே எல்லா மால்லேயும் இருக்க மாதிரி நிறைய ஷாப் இருக்கும். நம்ம இதில் ஆர்என்பி ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இங்கே கலெக்ஷன்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. கல்கி அங்கங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கான்னு சொல்லி அவனை ட்ராலிக்குள்ளே உட்கார வச்சாச்சு. இனி நம்ம ஃப்ரீயாக பார்த்து எடுக்கலான்னு. கலெக்ஷன் எல்லாம் நல்லா இருந்துச்சு, ப்ரைஸும் ரீசனபிளாக இருந்துச்சு, குவாலிட்டியுமே கொஞ்சம் பெட்டராகவே இருந்தது. நான் எனக்கு வேணுங்கிறது நான் வாங்கிக்கிட்டேன். இப்போ என் ஹஸ்பண்டை பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு கேர்ள் பேபிக்கு போகிற ஹேர் பேண்டெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லாமே பண்டில் பண்டிலாக இருந்தது. ட்ராலிலாம் கூட ஆஃபர் போட்டிருந்தாங்க. கல்கி ட்ராலியிலேருந்து இறங்கி ஒரு பேஸ்கட் எடுத்து அவனுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லி போட ஆரம்பிச்சிட்டான். பார்த்ததெல்லாம் கேட்கவும் ஆரம்பிச்சிட்டான், எனக்கு இது வாங்கி கொடுங்க, அது வாங்கி கொடுங்கன்னு. பக்கத்தில் கீ செயின் ட்ராக் இருந்துச்சு. அங்கே பார்த்தா ஒரே டைனோசரு, கேட்டு, டாகு போட்டு கீ செயின் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது, நமக்கே பார்த்தா வாங்கணும்னு தோணுச்சு. கல்கி அதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டான். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேகு எல்லாமே பிராண்டடு தான், லெதரில் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் அதுக்கெல்லாம் எந்த ஆஃபரும் போடலை. நாங்கள் இங்கே பார்த்துட்ருக்கும்போதே என் ஹஸ்பண்டு பில் பே பண்ண வந்துட்டாங்க. அவங்க என்ன நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நான் வீட்டில் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே இன்னும் நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு ப்ளே ஏரியா இருக்குது, அங்கே தான் இப்போ கல்கியை கூட்டிகிட்டு போக போகிறோம். அங்கே போனால் கொஞ்சம் நேரம் கல்கி வந்துட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். ஃபிசிக்கலாக வந்துட்டு கொஞ்சம் அங்கவோட இங்கவோட அவனுக்கு கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக இருக்கும். எல்லாத்துலேயும் உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. பக்கத்துலேயே ஃபுட் கோர்ட் வேறு இருக்குது, இனி அங்கே தான் போய் சாப்பிட போகிறோம். அவங்கிட்ட என்ன சாப்பிட வேணும்னு கேட்ட உடனே சொன்னது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பர்கர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நாங்களும் அதே வாங்கிட்டோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பர்கர், கோக், அப்புறம் சிக்கன் ரோல் வாங்கி அங்கேயே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க. வாங்க இப்போது நம்ம என்ன வாங்கணும்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கினேங்க, 2 லிட்டர் வாட்டர் பாட்டில். அதில் வந்துட்டு ஹாட் வாட்டர் ஊற்ற முடியாது, ஒன்லி கோல்டு வாட்டர் தான். பட் நல்லா இருந்துச்சு, நம்ம தூக்கி எங்கே போனாலும் ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். அப்புறம் கல்கி வந்துட்டு ரெட் கலர் வாட்ச் வேணும்னு சொல்லி வாங்கிக்கிட்டாரு. அதை ஸ்பைடர்மேன் வாட்ச் எனக்கு வேணும்னு சொல்லி வாங்கிக்கிட்டான். அப்புறம் நான் சின்ன பர்ஃப்யூம் பாட்டில் 2 வாங்கினேன். அப்புறம் கொஞ்சம் கிளாத் எனக்கு என் ஹஸ்பண்டும் வாங்கி அவங்களுக்கு வந்துட்டு டீஷர்ட் வாங்கிக்கிட்டாங்க. நான் வந்துட்டு எனக்கு 2 பேண்ட்டு வாங்கினேங்க. குவாலிட்டி வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் அங்கேயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் வாங்கினேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஓகேங்க, இந்த டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இந்த வ்ளாக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, பை பை, சி யூ.